இன்னைக்கு நாம காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு விசித்திரமான ஒரு ஓவியத்தை பார்க்க வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்த ஒரு குகையவும் பார்க்க போறோம். மதுரையை ஆட்சி பண்ண சொக்கநாதரே இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போவாரு அப்படின்றது இதோட வரலாறு. இந்த குகையில யார் வாழ்ந்தாங்க, இதுக்காக இங்க தங்கியிருந்தாங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த முழு வீடியோலையும் நாம பார்க்க போறோம். இங்க ஓவியங்கள் மட்டும் இல்ல, சில எழுத்து குறியீடுகளும் இருக்கு. அந்த எழுத்து குறியீடுகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் நம்ம முழுமையா பார்க்க போறோம். திருவாதவூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த குகை இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த குகையை யாரெல்லாம் செதுக்குனாங்க அப்படின்னா அவங்களோட பேர் கூட இந்த குகையில இன்னுமே பொறிக்கப்பட்டிருக்குங்க. நீங்க தமிழ் மொழியிலிருந்து வந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட முப்பாட்டத்தை பத்தி தான் நான் கதை சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க. சில நபர்கள் பாண்டியர்கள்னாலே மூட நம்பிக்கை வாய்ந்தவங்க அப்படின்றத சொல்றாங்க, ஆனா அதுதான் இல்ல. இந்த இடம் அதுக்குரிய எண்ணங்களை தவிடுபடியாக்கும். வாங்க முழு வீடியோவும் உள்ள போய் நம்ம பாத்திரலாம். மதுரையில் இருக்க ஊர்களில் ஒரு அற்புதமான ஊர் தான் இந்த திருவாதவூர். இன்னைக்கு நாங்கள் பகலில் போகிற அந்த வினோதமான இடத்துக்கு முடிஞ்சால் நீங்கள் நைட்டு போய் பாருங்கள், ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் அசம்பாவிதம் நடந்தால் நான் பொறுப்பு இல்லை. இப்போ நம்ம கடந்து போகிற ஊர் பேர்லாம் பாருங்களேன், திருமோகூர், பேராக்கூர், சித்தாக்கூர், பழையூர், திருவாதவூர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்களில் வந்த ஊர். இன்றைக்கி நாம் சமணப்பள்ளியை பார்க்க போகிறோம். நிறைய ஊர்களில், அதாவது மதுரையை சுற்றி நிறைய இந்த சமணப்பள்ளி இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்குது திருவாதவூர். ஒரு 6 கிலோமீட்டர் தான் இங்கே இருந்துருக்கு. நம்ம பாதி தூரம் வந்துட்டோம். மதுரையிலேருந்து ஆக்சுவலாக இங்கே திருவாதவூருக்கு 18 கிலோமீட்டர் ஆகும். இப்போ நம்ம 6 கிலோமீட்டர் தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பார்க்க போகிறோம். கல்வெட்டுகளில் என்னென்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம், அதோட அர்த்தங்களையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஒரு விசித்திரமான ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது, ஒரு ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கு. அதோட மீனிங் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி நம்ம அர்த்தங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த அர்த்தங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போகலாம். பழையூர்லேருந்து ரைட் கட் பண்ணோம்னா நம்ம அந்த வினோதமான ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு நம்ம போகலாம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு போகிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே நீங்கள் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் போகணும். நீங்கள் போயிட்டுருக்கும்போதே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மலையெல்லாம் இருக்கும். அங்கே தண்ணி தெப்பத்தோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஒரு இடம் வந்தது. அந்த இடம் ஃபுல்லாமே இந்த கிரானைட் குவாரி கற்கள் தான் இருந்தது. எகிப்து பிரமிடு மாதிரி இந்த இடம் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சக்கணக்கில் கல் இருக்கும் போல், அவ்வளோ இருக்குது. இங்கே இந்த கல் குவியலை தாண்டி தான் நம்ம திருவாதவூர் சமண சின்னத்துக்கு வர முடியும். இதோட பேர் வந்து சமண சின்னம் தான், திருவாதவூர்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பழையூரில் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரதா இருந்தால் ஃபேமிலியோட வரவே வேண்டாம், ஏன்னா இங்கே வந்து சேஃப் கிடையாது. ரோட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது, அதனால் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாரு. மேலே இருக்கக்கூடிய குகை, அதாவது சமணப்பள்ளி, 50 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்குது. நீங்கள் மதுரையில் எந்த சமணப்பள்ளியை பார்த்தாலும் 50 அடிக்கு மேலே தாங்க இருக்கும், அதுக்கு கீழே இருக்கவே இருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல கிராமத்து சின்ன பசங்க 4 பேர் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களையும் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இங்கேருந்து போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன ஏது விஷயம் நமக்கு தெரியலை. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். நம்ம வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த குகையை பார்க்குறதுக்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை பார்த்து அதோட அர்த்தத்தை சொல்கிறதுக்கும் தான் நம்ம அதை போய் பார்க்கலாம். ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் முன்னாடி உள்ள இடம் அப்படின்றதுனால தொல்லியல் துறை இங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அந்த படியை அமைச்சு கொடுத்துருக்காங்க, கைப்படி, சுற்றி வேலியாக இருக்கட்டும், பரவாயில்ல, அவங்களோட வேலை நல்லாயிருக்கு. கீழே இருக்கக்கூடிய இந்த படிகள் வந்து தொல்லியல் துறையால் அமைச்சு கொடுக்கப்பட்டது. ஆனால் மேலே ஒரு 3 படி இருக்கும், அந்த படி முழுக்க முழுக்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கினது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கினது. பெட்டு மாதிரி இருக்கும், அப்படியே பெட்டு பெட்டாக ஒவ்வொருத்தவங்களும் படுக்கிறதுக்கு இருக்கும், ஒரு சோஃபா மாதிரி அமைப்பு இருக்கும். இங்கே தான் வந்து ஹெட் மாஸ்டர், இந்த மொத்த ஸ்கூலுக்கும் ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துக்கிறாரு. அவர் இங்கே தான் உட்காருவார். ஸோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியான படுக்கைகள் இங்கே இருக்குது. இங்கே இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வியூ கிடைக்குது. இப்போ இந்த இடம் பார்த்தீங்களா, ஒரு சோஃபா மாதிரி இருக்குது பாருங்கள். அவங்க இந்த இடத்துல நல்லபடியாக உட்காந்து செமையாக என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க, நல்லபடியாக உட்காந்து நிறைய கல்வி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்துருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தா ஆப்போசிட்டில் இறக்கமாக பள்ளமாக போய்கிட்டே இருக்குது அந்த இடங்கள்லாம். ஸோ இதுதான் நல்ல மேடாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. நம்ம திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த ஜெயின் கேவ்ஸும் நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கிராண்ட் குவாரிஸும் இருக்குது, நிறைய இந்த மலையெல்லாம் போட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயின் கேவ்ஸ் இது ஒன்று மட்டும் இருக்குது.
இதில் வந்து ஒரு பெரிய பெட்டு ஒன்று இருக்குது, இப்போ நான் அதில் தான் உட்காந்துருக்கேன் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பெரிய பெட்டு ஒன்று இருக்குது, அது கிட்டத்தட்ட சோஃபா மாதிரி இருக்குது. இங்கேருந்து இந்த இயற்கையை பார்த்தபடியே அவங்க ஒரு நல்ல லைஃப்பை ஒன்று வாழ்ந்துருக்காங்க. இப்போ அவங்க இங்கே ஒரு பள்ளி மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஒரு ஸ்கூல்னு கூட சொல்லலாம் நீங்கள். அந்த பள்ளியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படி விவசாயம் பண்ணலாம், வாழ்க்கையில் எப்படி ஒரு ஆசா பாசங்கள் இல்லாமல் நம்ம நடந்துக்கலாம், கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, இது போல் சில கிளாஸ் தான் இங்கே நடக்கும். அக்ரிகல்ச்சருக்கு பெரும் முக்கியத்துவம் இங்கே இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா சில நாணல் புல்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்க கொண்டு வந்தது தான், நார்த் சைடு இருந்து இந்த லெமன் கிராஸை இங்கே அவங்க போன இடங்கள்லாம் விதைய போட்டே போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கரும்பு எங்கெங்கெல்லாம் இந்த சமணர்கள் வந்திருக்கிறாங்களோ அங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு நிறைய விளைய வச்சுருப்பாங்க. அதுலேருந்து எப்படி சார் எடுக்கலாம், அதில் மண்டாவளம் எப்படி தெரியறது, இது எல்லாமே இந்த சமண மக்கள் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இவங்களை வச்சு, சமண மக்களை வச்சு நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. சரி, இந்த மாதிரி பாறைகளை ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி பாறைகளில் ஏன் அவங்க வந்து பள்ளி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது காரணம் இதுதாங்க. நம்ம இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், இங்கே உட்காந்துட்டு இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம அழகாக படிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க இல்லை காலேஜ் படிக்கிறீங்க, நல்ல புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு மனப்பாடம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடங்களில் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா அது நல்லாவே மனப்பாடம் ஆகும். ஸோ அதனால தான் அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா தெரியணும் இல்லைங்களா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்கள் ஸ்கூல் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இடங்களில் படுக்கை அமைச்சு இங்கேயே சிம்பிளாக வாழ்ந்து அவங்க இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நம்ம தமிழ் மக்களுக்கு. சரி, இந்த பாறைகளில் மட்டும்தான் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்களான்னா கிடையாது, அவங்க நல்ல நகர்ப்புறங்கள்லேயும் கூட. இது வந்து ஒரு பொட்டக்காலம்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி திருவாதவூர் அப்படின்றது ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அந்த ஊர் முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அது ஒரு கிராமப்புறம். ஸோ அங்கே வந்து இவங்க கிளாஸ் அங்கேயும் பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இங்கேயும் இது போன்ற இடங்கள்லையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடங்களில் நிறைய எழுத்துக்கள்லாம் இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு அந்த எழுத்துக்குரிய விளக்கமும் சில ஓவியங்கள், அந்த ரீசெண்டாக வரையப்பட்ட ஓவியங்கள் தான், அதுக்கு உண்டான விளக்கங்களையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே தெரிகிற இந்த பாம்பு ஓவியம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பழசுமாய் தெரியாது, ஆனால் கொஞ்சம் லேட்டஸ்ட் தான் இது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது கண்டிப்பாக வரைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த பாறைக்கு மேலே ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, யாரும் செதுக்காமல் இப்படி வராது. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோடு மாதிரி யாரோ செதுக்கியிருக்காங்க, அதில் சில வாசகங்களும் இருக்குது. இப்போ இந்த சமண பள்ளியில் ஒரு 2 வாக்கியங்கள் இருக்குது, அந்த 2 வாக்கியங்களில் 1 வாக்கியங்கள் அழிஞ்சு போச்சு, ஆனால் 1 வாக்கியங்களுக்கு இன்னும் உயிரோடு தான் இருக்குது. நம்ம இந்த வாக்கியத்தை மட்டும் நம்ம தெளிவாக இங்கே பார்க்க முடியும். இந்த வாக்கியம் பார்த்தீங்களா, இது நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தெளிவாக தான் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க மழை காலங்களில் அந்த மழை நீர் வடியாமல் இருக்கிறதுக்கு அவங்க செதுக்கியிருக்கிறாங்க பாருங்கள் பாறைகள்லையே. இந்த மாதிரி செதுக்கி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் இந்த இடத்துல செதுக்கியிருக்கிறாங்க. அவங்களுக்காக அந்த படுக்கை அறையாக இருக்கட்டும், அவங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, அந்த படுக்கையாக இருக்கட்டும், எல்லாமே பாண்டியர்கள் தான் செதுக்கி கொடுத்துருக்குறாங்க, அந்த மக்கள் தான் செதுக்கி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சிற்ப வேலைப்பாடுகளில் அவங்கள அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், ஃபுல்லாக ஒரு சொட்டு மழை நீர் கூட இங்கே வராதபடி இந்த மழை நீரை வடிக்கிறதுக்கு அப்பயே தமிழன் வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த டெக்னாலஜியை தான் இன்னைக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறான். இப்போ வாங்க நம்ம இந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் பார்த்துடலாம். உபசன் பரசு உரை கொடுப்பித்தோன் அப்படின்றது தான் அந்த முதல் வார்த்தைங்க. உபசன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, துறவி மாதி கல்யாணம் காட்சி பண்ணாமல் இருப்பாங்கல்ல மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக, அவங்க தான் உபசன். அதில் பரசு அப்படின்றவர் இந்த இடத்த செதுக்கியிருக்கிறாருங்க, இந்த படுக்கைகள்லாம் செதுக்கியிருக்கிறாரு. கொட்டிப்பித்தோன் அப்படின்னா கொட்டி 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 தான், ஒளி வச்சு கொட்டி கொட்டி தான் பறையை பேத்து அந்த படுக்கையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ அதுதான் கொட்டிப்பித்தோன், அதாவது செதுக்கியவர்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு 2வது வார்த்தை பாங்காட அரிதன் கொடுப்பித்தோன், அதாவது பனங்காடு அரிதன் அப்படின்றவர் வந்து கொட்டி கொடுத்தவர், அந்த செதுக்கி கொடுத்தவர் அப்படின்றதா அந்த 2வது வார்த்தைக்கு அர்த்தமாகுது. அது மட்டும் இல்லை, அந்த மழை நீர் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த தடுப்பாக ஒரு கோடு மாதிரி வெட்டியிருக்காருல, அதுவும் அவர் தான் செஞ்சுருக்காரு. பாண்டியர்கள் அந்த காலத்தில் ஒரு சின்ன இரும்பு உளியை வச்சுட்டு எவ்வளோ செதுக்கியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ நேரம் அதுக்காக செலவாயிருக்கும், எவ்வளோ ஒரு கோடாக தண்ணி வராதபடி பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பாங்க. இந்த கேவிலையே ஒரு மர்மமான ஓவியம் ஒன்று இருக்குது, கொசுபத்தி சுருள் பார்த்துருப்பீங்கல்ல, வளைய வளையமாக இருக்கும், அதே மாதிரி தான் அந்த ஓவியம் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ஓவியத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஆனால் இதோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஒற்றுமை. இந்த பகுதி மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தமாக இருக்குது. இந்த ஓவியத்தை நிறைய யூடியூபர்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க, மீனிங் தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தேன், இதை பற்றி ரொம்ப யோசிச்சிருந்தேன். நான் நெட் யூஸ் பண்ணி சில கூகுள் எல்லாம் சில ஆர்டிகல்ஸ்லாம் நான் பார்த்தேன், நிறைய புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் ஆர்டிகல்ஸில். பட் எல்லாத்துலேயுமே ஒரே ஆன்சர் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சுருள் மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு ஒற்றுமை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நான் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஒரு ஹெட் மாஸ்டரோட இடம் தான் இது. அவர் இங்கே உட்காந்துட்டு தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் கவனிப்பார். ஸோ அவரோட இடத்துலாம் நாங்கள் உட்காந்துருக்கிறேன். இந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நம்ம இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இங்கே தூங்குனாலும் சரி, மனசுக்கு ரொம்பவே உண்மையிலேயே ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஸோ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் இதெல்லாம் அவங்க விரும்பி இருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ் மக்கள் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாண்டியர்கள் வந்து மூட நம்பிக்கைகள் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லைங்க, பாண்டியர்கள் அறிவியலை கொஞ்சம் சார்ந்திருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ அறிவியல் அவங்க படித்ததுனால தான் அவங்களால சிற்பங்கள் நிறைய செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமணர்களுக்கு நீங்கள் சோழர்களோ சேரர்களோ யாருமே இந்த சமணர்களுக்கு வழிவிடலை. ஆனால் பாண்டியர்கள் மட்டும்தான் அவங்க நாட்டில் இந்த மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அவங்களுக்குன்னு சில பள்ளிகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பள்ளி தான் இந்த திருவாரூர் பள்ளி. இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்காக ரொம்பவே அழகாக ஒரு இயற்கையோட இங்கே அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா எல்லா மலையிலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையாக இருக்கட்டும், அழகர்வேலு மலையாக இருக்கட்டும், யான மலையாக இருக்கட்டும், இந்த திருவாரூர் மலையாக இருக்கட்டும், இருக்கிற எல்லா மலைகள்லேயுமே சமண பள்ளிகள் நடந்திருக்குங்க. மேலூர்களில் கீழே உழவில் கூட இருக்குது. பட் நிறைய இடங்களில் இந்த கிரசர் வச்சு அவங்க அழிச்சிட்டாங்க. சில இடங்களில் அவங்க நிறைய படுகைகளை அவங்க அழிச்சிருக்கலாம், நிறைய பள்ளிகளை அவங்க அழிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இருக்கிற இடங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, பாண்டியர்கள் ஒரு அறிவியல் சார்ந்ததாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி டீச்சர்ஸுக்கு அவங்க நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, நிறைய கற்றுக்கிறதுல அவங்க நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெட்டு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்டு வந்து தலைமை ஆசானோடது, ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோடதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து தான் அவர் எல்லாத்துக்கும் கல்வி கற்றுக் கொடுத்துருப்பார். அப்போ இவரை சுற்றி நிறைய பெட்ஸ் இருந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு 3 பெட்டு மட்டும்தாங்க இருக்குது. மச்ச பெட்டெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா எங்கேயும் இல்லை. பக்கத்தில் உள்ள ஜனங்கள் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சலவைகளுக்கு இந்த பெட்டெல்லாம் ஒன்று ஒன்றா வெட்டி எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு இந்த பெட்டை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் 2000 வருஷம் ஒரு சிறப்பான ஒரு அற்புதத்தை அவங்க அழிச்சிட்டாங்க. ஒரு 20 பேர் தங்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை விட அதிகமாகவே இந்த பாறையை செதுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய செலவாயிருக்கும். இதெல்லாம் அவங்க ஒரு நன்கொடையாக செதுக்கி கொடுத்துருக்காங்க. இந்த படியை கூட பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செதுக்கினது தான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய வம்சத்தில் உள்ள ஒரு நபர் வந்து செதுக்கி கொடுத்துருக்கிறாரு. இதுவும் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக செதுக்கியிருக்கிறாரு. ஸோ இதோட தொன்மை எல்லாமே ரொம்பவே பாராட்டக்கூடியது. நான் சொன்னேன் இல்லைங்களா லெமன் கிராஸ் செடி அப்படின்னா அது இதாங்க, இந்த புல் மாதிரி வளர்றது இல்லைங்களா, இதுதான் லெமன் கிராஸ். இதை நம்ம நல்லா கசிச்சுட்டு நம்ம நல்லா ஸ்மெல் பண்ணோம்னா அப்படியே ஒரு நறுமண வாசனை அடிக்கும். ஸோ இதைத்தான் சமணர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கங்கெல்லாம் இந்த லெமன் கிராஸ் இருக்கும். அவங்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி மலையை குடைஞ்சி ஸ்கூல் அழைச்சி நடத்துனாங்களோ அங்கெல்லாம் இந்த லெமன் கிராஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த லெமன் கிராஸ் வச்சு அவங்க எதுனாச்சும் பண்ணியிருப்பாங்க. இது நறுமணத்தை எடுத்திருப்பாங்க, தைலத்தை எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பள்ளிகளுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா, அதனால் ஒருவேளை இதை கூட அவங்க எரிச்சு கூட இல்லாட்டினா இதை கசக்கி இதை சாரை கூட எடுத்து அவங்க நறுமண தைலத்தை எடுத்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அவங்க போகிற இடங்களுக்கெல்லாம் ஒரு சாட்சி அப்படின்னா இந்த லெமன் கிராஸ் தான். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே எல்லாமே இருக்குது பாருங்களேன். அவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி விதையை போட்டு போனது இன்ன வரைக்கும் இருக்குது. ஸோ இயற்கை ரொம்ப முக்கியம். மரம் செடி கொடி இதெல்லாம் நீங்கள் எந்த காலத்துனாலும் பாதுகாத்தா அது தலைமுறைக்கு வரும். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரை வச்சு தான் அவங்க சமண மக்கள் இன்றைக்கி வந்து போன இடங்கள் எல்லாமே தெரியுது. இப்போ காலப்போக்கில் வந்து பாறைகளோட அவசியம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே மலையெல்லாம் அழித்து இந்த பாறைகள்லாம் செலவு பண்ணாலும் கூட அவங்க நட்டு வச்சுட்டு போன இந்த செடி கரும்பில் இன்றைக்கி மேலூரை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி கரும்பு விவசாயம் நிறைய பண்ணுறாங்க. அப்போ அந்த கரும்போட விவசாயம் இன்ன வரைக்கும் அழியாமல் தாங்க இருக்குது. ஸோ அவங்க விட்டு வச்ச சில விஷயங்கள் எப்போ காலகாலத்துக்கும் இருக்க தான் செய்யும், அதை அழிக்கவே முடியாது.
இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாருமே கம்பீரமாக தோரணையாக நடந்து வரணும். ஏன்னா இதே இடத்துல தான் கபிலர் மாணிக்க வாசகர்லாம் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிளேஸ்க்கு பர்டிகுலராக மதுரையிலேருந்து சொக்கநாதர் இங்கே வந்து போயிருக்கிறார். ஸோ இது ரொம்பவே சிறப்பான இடம். அப்படியே நாங்கள் ஒரு கரும்பு சேர் சர்பத்தெல்லாம் குடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். நீங்களும் இங்கே வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிட்டாதீங்க.